ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்க அழகான ஹில் ஸ்டேஷன்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குங்க, அதை பற்றிலாம் சொல்லணும்னா நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன்ஸை மட்டும் பார்ப்போம். ஹில் ஸ்டேஷன் அதாவது மலைகள், மலைகளை யாருக்குங்க பிடிக்காது? மிதமான கிளைமேட், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ், அதை பற்றிலாம் சொல்ல வார்த்தை இல்லைங்க, அதெல்லாம் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். நீங்களும் லைஃப்பில் நிறைய இடங்களை சுற்றி பாருங்கள், ஏன்னா லைஃப் ஒன் டைம் தான். ரொம்ப மொக்க போடுறேன்ல, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. சாரிங்க, இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க இடங்களை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடங்களை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன். அந்த வீடியோட லிங்க் நேமோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா குயின் ஆஃப் தி ஹில்ஸ், அதாவது மலைகளின் அரசின் அழைக்கப்படுற ஊட்டி. ஊட்டியை பற்றி சொல்லணும்னா ஊட்டியில் பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க. பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், ஊட்டி லேக், தொட்டபேட்டா, அவலாஞ்சி, ஹெல் ஹில்ஸ், முருகன் கோவில், அந்த மாதிரி நிறைய இடங்கள் ஊட்டியில் இருக்குது. ஊட்டிக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க, ஆனால் நிறைய இடங்களை பற்றி தெரியாமல் கொஞ்சம் இடங்களை மட்டும் பார்த்துருப்பீங்க. அந்த இடங்களை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குயின் ஆஃப் தி ஹில்ஸ், அதாவது மலைகளின் இளவரசின்னு அழைக்கப்படுற கொடைக்கானல். கொடைக்கானலை பற்றி சொல்லணும்னா சில்வர் வாட்டர் ஃபால்ஸ், கோக்கர்ஸ் வாக், கொடைக்கானல் லேக், லிரில் ஃபால்ஸ், டால்ஃபின் நோஸ், அந்த மாதிரி நிறைய அழகான இடங்கள் கொடைக்கானலில் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய அழகான இடங்கள் கொடைக்கானலில் இருக்குங்க, கண்டிப்பாக அந்த இடங்களையும் பாருங்க. இந்த கொடைக்கானலோட வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அடுத்ததா சேலம் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்க ஏழைகளின் ஊட்டின் அழைக்கப்படுற ஏற்காடு. இந்த ஏற்காடில் இருக்க இடங்களை பற்றி சொல்லணும்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ், ஏற்காடு போட் ஹவுஸ், பாப்பி ஹில்ஸ், பொட்டானிக்கல் கார்டன், அந்த மாதிரி நிறைய அழகான இடங்கள் ஏற்காட்டிலையும் இருக்குங்க. இதை பற்றியும் நான் தனியாக சொல்ல வேணா, அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்க கொல்லிமலை. இந்த கொல்லிமலையை பற்றி சொல்லணும்னா 70 கொண்டை ஊசி வளைவுகளோடைய பைக் ரைட் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஹில் ஸ்டேஷனுங்க. இந்த கொல்லிமலையிலையும் நிறைய அழகான இடங்கள் இருக்குங்க. ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ், அறப்பளீஸ்வரர் டெம்பிள், மாசிலா வாட்டர் ஃபால்ஸ், போட் ஹவுஸ், அந்த மாதிரி நிறைய அழகான இடங்கள் இந்த கொல்லிமலையிலையும் அமைஞ்சிருக்குங்க. கண்டிப்பாக இந்த கொல்லிமலையும் பாருங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்க வால்பாறை. இந்த வால்பாறையை பற்றி சொல்லணும்னா பல இயற்கை அழகுகளை கொண்ட ஒரு இடம் சொல்லலாங்க. இந்த வால்பாறையில் இருக்க இடங்களை பற்றி சொல்லணும்னா ஆழியாறு டேம், மங்கி வாட்டர் ஃபால்ஸ், லேம்ஸ் வியூ பாயிண்ட், சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி, அந்த மாதிரி நிறைய அழகான இடங்களும் இந்த வால்பாறையில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்க ஏலகிரி. இந்த ஏலகிரியில் இருக்க இடங்களை பற்றி சொல்லணும்னா ஜலகாம்பாறை வாட்டர் ஃபால்ஸ், லேக் அண்ட் போட் ஹவுஸ், மவுண்டன் வில் அட்வென்ச்சர் பார்க், அது மட்டும் இல்லாமல் இங்கே பேராகிளைடிங்கும் இருக்குங்க. இந்த ஏலகிரியும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க மேகமலை. இந்த மேகமலையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஆனால் இந்த மேகமலையில் நிறைய தேயிலை தோட்டங்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். பட் நிறைய சுற்றுலா இடங்கள் இந்த மேகமலையில் இல்லை. பட் இருந்தாலும் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் சொல்லலாம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து இந்த மேகமலையில் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த மேகமலையும் பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததான் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்க குன்னூர். இந்த குன்னூர் ஊட்டிலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த குன்னூரில் நிறைய அழகான இடங்கள் இருக்குங்க. சீம்ஸ் பார்க், டால்ஃபின் நோஸ், கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ், லேம்ஸ் ராக் வியூ பாயிண்ட், லா வாட்டர் ஃபால்ஸ், அந்த மாதிரி நிறைய அழகான இடங்களும் இந்த குன்னூரில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த குன்னூரையும் பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்க ஆனைமலை புலிகள் சரணாலயம். இந்த இடத்த இப்படி சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது, டாப் ஸ்லீப் டூரிஸ்ட் பிளேஸ். இந்த டாப் ஸ்லிப்பை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு யானைகள் ரொம்ப பிடிக்கும்னா, யானை சவாரி பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த டாப் ஸ்லிப்பை நீங்கள் பார்க்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டான அழகான பிளேசஸும் இந்த டாப் ஸ்லிப்பில் அமைஞ்சிருக்கு.
எல்லாத்தையும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அழகான ஹில் ஸ்டேஷன்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குமோ அந்த இடத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் நிறைய மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மொக்க போட்டிருந்தேன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.